Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. In this video, we will recipe Parotta Salna. It is simple easy to make this salna. This is Idli, Dosa, Parotta, Chappathi, all of them are very good. How do you make this? First, we will add 3 tablespoons of masala. We will add 1 tablespoon of masala. வரமிளகா 5 காரத்துக்கு ஏத்தப்புல சேர்த்துக்கலாம் கசகசா 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் லவங்கப்பட்டை 1 துண்டு போட்டு மிக்ஸில ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சுக்கலாம் பானை ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடணும் லவங்கப்பட்டை 1 துண்டு 2 கிராம்பு கொஞ்சம் புதினா இலை இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா ஹைல வச்சு செஞ்சுக்கலாம் மீடியம் फ्लेம் வைக்க வேண்டாம் இந்த சால்னாக்கு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கேன் இல்ல சின்ன வெங்காயம் இருந்துச்சுனா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ்ல இருந்துச்சுனா இத நல்லா வதக்கிடலாம் லைட்டா கலர் செஞ்சானே அப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழம் அரைச்சு எடுத்துக்கேன் ஹை फ्लेம்ல வச்சிருக்கும்போது சீக்கிரமே சுண்ட ஆரம்பிச்சிரும் இங்க பாருங்க நல்ல தரத்தரம் கொதிக்க ஆரம்பிச்சு நல்ல தண்ணி எல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்துல லோ फ्लेம் வைக்கனாலும் ஹை फ्लेம் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இவங்க நல்ல சுருண்டு வந்துருச்சு தண்ணி எல்லாம் போயிட்டு நல்ல சுருண்டு வந்துருச்சு தக்காளி வெங்காயம் இப்போ மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் நல்லா mix பண்ணிடலாம் இந்த மசாலாவோட எல்லாம் சேர நல்லா mix பண்ணிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியவே கலந்தா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் திக் ஆயிடும் ஆனா நல்லா தாளாரமாவே தண்ணி சேர்த்துக்கலாம் இதல இங்க வந்து லைட்டா ஒரு கொதி அந்த பச்சை வாசனை போக வரோ லைட்டா கொதி வரோ எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்றலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் புளி தான் சேர்த்துறலாம் அதுல அப்புறம் லைட்டா இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டிருக்குதுல நல்லா கொதி வந்துட்டிருக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் நான் பொட்டுக்குள்ள சேர்த்துறோம் கொஞ்சம் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா எக்ஸஸாவே தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம கலந்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காவும் கொஞ்சம் தேவை அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா தண்ணி வந்ததான் சுண்டுனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இங்க பாருங்க எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுறலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இதுல இருந்து இப்ப லைட்டா ஓரத்துல வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் லாஸ்ட்ல கரம் மசாலா போறப்ப இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும் மசாலா வாசனை இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு இருந்தாவே போதும் நல்லா எண்ணெய் ஊத்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு ரெட்டியா வந்துடும் வெளியில இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சால்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இட்லி தோசைக்கு பரோட்டாக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிள் சால்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்